ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வயல்லண்டு சேனல். இன்றைக்கி நம்ம வயல்லண்டு சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. அதுவும் குறிப்பாக குழந்தை பாக்கியத்திற்காக கற்றுட்ருக்கக்கூடிய பெண்கள் உங்களுக்காக மட்டுமே கண்டிப்பாக இந்த பதிவை தவற விடவே விடாதீங்க. அது என்ன விஷயம்ன்றதை இன்றைக்கி நம்ம சேனலில் வீடியோவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குழந்தை பேருக்காக கற்றுட்ருக்கக்கூடிய பெண்களுக்கு முக்கியமான விஷயம், இனப்பெருக்க மண்டலத்திற்கு மிக மிக முக்கியமான அத்தியாவசியமான நுண்சத்து வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் இ. இந்த ஒரு விட்டமின் இ பற்றி நிறைய பெண்களுக்கான ஒரு அதிகபட்ச ஒரு ஜென்ரல் விஷயம் கூட தெரிஞ்சுக்காமல் இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த பதிவின் மூலமாக அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா குழந்தைக்காக காத்துட்ருக்கக்கூடிய பெண்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே வந்து இருந்துகிட்ருக்கும். இந்த விட்டமின் இ எப்படி அவங்களுடைய கருப்பை மற்றும் கரு உருவாகுவதற்கு அவ்வளோக்கு அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுன்றதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு சுமார் ஒரு 600 மில்லிகிராம்ன்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் இ கண்டிப்பாக குழந்தைக்காக முயற்சி பண்ணுற பெண்களுக்கு கண்டிப்பாக வந்து தேவைப்படுது. இந்த விட்டமின் இ வந்து என்ன விஷயத்திற்காக குறிப்பாக பெண்களுடைய இனப்பெருக்க மண்டலத்திற்கு உங்களுக்கு அதிகமாக வந்து ஒத்துழைப்பு தருதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய கருப்பை சுவர் வந்து ரொம்ப ரொம்ப உறுதியாகவும் போதுமான அளவுக்கு தடிமனாக இருக்கிறதுக்காகவும் வந்து உதவியாக இருந்துகிட்ருக்கு. சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்க செக் பண்ணி கன்சீவ்க்கு டிலே ஆகி அவங்க டாக்டர்கிட்ட போகும்போது கருப்பை சுவர் வந்து பார்த்திங்கன்னா சரியாக வந்து உறுதியாக இல்லாமல் இருக்கிறது ஒரு காரணமாக வந்து சொல்கிறாங்க. மற்றும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்டோமெட்ரியம் அதிகமாக வந்து தடிமனாக இருக்கிறதும் இல்லை மெல்லிதாக இருக்கிறது கூட ஒரு பிரச்சனையை வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் விட்டமின் இ அந்த சத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உடம்புக்கு ஒரு நாளைக்கு வந்து 600 மில்லிகிராம் அளவுக்கு வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கணும். அந்த விட்டமின் இ சார்ந்த உணவுகள் என்னன்றதையும் உங்களுக்கு நான் அடுத்து வந்து சொல்கிறேன். இதை வந்து வெறுமனே நம்மளுடைய கருப்பை சுவர் உறுதியாகிறதுக்கும் தடிமனாகிறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஹார்மோன்களை சரியான அளவில் வந்து வச்சுக்கிறதுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துகிட்ருக்கு. மற்றும் கருப்பை கட்டிகள், அது மட்டும் இல்லாமல் பெண்கள் கருவுற்ற பிறகு அவங்களுடைய பனிக்குடல் நீர் சரியான அளவில் இருக்கிறதுக்கும் இந்த விட்டமின் இ வந்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருந்துகிட்ருக்கு. இந்த விட்டமின் இ பற்றின அவேர்னஸ் நிறைய பெண்களுக்கு இல்லாமல் போகிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாலுமே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து அது சரி பண்ணாலுமே இந்த மாதிரி விட்டமின் சம்மந்தமான விஷயங்கள் சரியாக எடுத்துக்கிட்டாலுமே அவங்களுக்கு நிச்சயமாக வந்து கரு வந்து தங்கிடும். ஸோ கண்டிப்பாக இதை வந்து குழந்தை பேருக்காக காத்துட்ருக்கக்கூடிய பெண்கள் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். இது மட்டுமில்லாமல் விட்டமின் இ நிறைந்த உணவுகளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்றாட உணவுகளை வந்து நம்ம மினிமம் எவ்வளோ சேர்க்க முடியுமோ அதை நம்ம சேர்த்துட்டு வரணுன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த விட்டமின் இ சார்ந்த உணவுகள் என்னென்னு பார்த்திங்கன்னா, சூரியகாந்தி விதையில் வந்து பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் சீடு இல்லைங்களா, அதில் விட்டமின் இ அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் பாதாம், வால்நட், மாங்காய், வெறுமனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாங்காயில் கூட வந்து விட்டமின் இன்றது அதிகமாக இருந்துகிட்ருக்கு. திராட்சையில் வந்து எடுத்துக்கணும். நீங்கள் உலர் திராட்சையாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை நார்மலாக பழத்தையே நீங்கள் வந்து திராட்சை நீங்கள் அதிக அளவு வந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஆலிவ் சீட்ஸ்லேயும் வந்து அதிகப்படியான விட்டமின் வந்து இருந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் பச்சை நிற காய்கறிகள் எல்லாத்துலேயுமே வந்து விட்டமின் இ அதிகமாக வந்து இருந்துகிட்ருக்கு. உடலின் நோய் எதிர்ப்பு சக்திக்கு தேவையான இந்த விட்டமின் இ மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் நம்ம சேர்த்து வந்து எடுத்துக்கணும். என்னென்னு கேட்டிங்கன்னா விட்டமின் சியும் நம்ம வந்து எடுத்துக்கணும். இது வந்து ஒரு பெண்ணோட உடம்பில் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்தினை வந்து சரியான விதத்தில் வச்சுக்கிறதுக்கும், இரும்பு சத்து சரியாக இருந்ததுனால தான் அந்த பெண்ணுக்கு ப்ரொஜெஸ்டரோன் ஹார்மோன் உற்பத்தியை வந்து அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் மாதவிட சம்மந்தமான பிரச்சனைகளும் வந்து ஏற்படாமல் இருக்கிறதுக்கு, இரகுலர் பீரியட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்து குறைபாடுனால தான் வந்து ஏற்படும். அது எல்லாமே சரியான விதத்தில் வந்து வச்சுக்கிறதுக்கும் இந்த விட்டமின் சியும் வந்து அவ்வளோ அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி டிலே ஆகிட்டுருக்குன்னா உங்களுக்கு எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பார்த்துமே இன்னும் வந்து சரியாமல் உங்களுக்கு வந்து குழந்தை வந்து தங்காமல் போயிட்டு இருந்துன்னா நீங்கள் விட்டமின் இ மற்றும் விட்டமின் சியை வந்து அன்றாட உணவில் சேர்த்துக்கிற மாதிரி பாருங்கள். இதை சேர்த்த சில மாதங்கள்லேயே உங்களுக்கு வந்து உங்களோட உடம்பும் நல்ல ஆரோக்கியமாகவும் உங்களுடைய கருப்பை வந்து பார்த்திங்கன்னா நல்ல சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துகிட்ருக்கு. கருப்பை வந்து அதனை சார்ந்த உறுப்புகள் சரியாக இருந்தாலே போதும், நம்மளுக்கு நேச்சுரலாகவே எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டுமே இல்லாமல் உங்களுக்கு வந்து குழந்தை வந்து தங்கிடும். ஸோ இப்போ விட்டமின் சி சார்ந்த உணவுகள் என்னென்னு கேட்டிங்கன்னா பச்சை காய்கறிகள் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை கீரைகள், அதுக்கப்புறம் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிற பழத்தை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி அதிகமாக இருந்துகிட்ருக்கும். லெமன், அதுக்கப்புறம் ஆரஞ்சு பழம், கமலா ஆரஞ்சு இந்த மாதிரியான பழங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி, சர்க்கரை வள்ளி கிழங்கு, இது எல்லாமே வந்து விட்டமின் சி நிறைந்த உணவுகள் தான். ஸோ நான் சொல்லக்கூடிய உணவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த உணவுகள் எடுத்துக்கொள்ள முடியுமோ அன்றாட உணவில் நீங்கள் அதை மட்டும் நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. இந்த விட்டமின் இ மற்றும் விட்டமின் சி
நீங்கள் சரியாக நீங்கள் கவனிச்சுட்டு வந்தாலே உங்களுடைய குழந்தை பேருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துகிட்ருக்கும். பட் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாலுமே இந்த உணவுகளை கவனித்து நீங்கள் அதிகமாக எடுத்துகிட்டு வாங்க. அது உங்களோட ட்ரீட்மெண்ட்க்கும் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருந்துகிட்ருக்கும். சீக்கிரமாக உங்களுடைய குழந்தை தங்கிறதுக்கும் வந்து ரொம்ப உதவியாகவே வந்து இருந்துகிட்ருக்கும். ஓகே நண்பர்களே, நான் சொன்ன இந்த தகவலானது நினச்சி உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும். நன்றி.